உங்கள் வசன் டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக இப்போ நம்ம வேளாங்கில் வந்து ஒரு யூடியூபர் ஒருத்தவங்கள மீட் பண்ணியிருந்தோங்க. அவங்கள பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வேலான்னு சொல்லி இப்போ நான் சர்ச்சுக்கு வந்திருந்தேங்க. கிஃப்ட் எல்லாமே வாங்கியாச்சிங்க, ஒர்க்லாம் முடிஞ்சிங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து அந்த ப்ரோவை தாங்க பார்க்க போகிறோம். யாரை பார்க்க போகிறான்னு இன்னும் நான் சொல்லலைல்ல. யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ஹாசன் ப்ரோவை தாங்க நான் பார்க்க போகிறேன். அவங்க சின்னதாக ஒரு ரைடு காண்டி வேளாங்கண்ணிக்கு வந்திருந்தாங்க. அந்த டைமில் நம்ம வந்து அவங்கள பார்த்து அந்த கிஃப்ட் ஹேண்ட் அவுட் பண்ணிட்டு ஒரு ப்ளாக் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க இப்போ நான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து ப்ரோ போகிற தங்கி இந்த ஹோட்டலுக்கு போயிட்டு நான் அந்த வீடியோலாம் கண்டினியூ பண்ணுறேங்க. ஃபைனலாக இப்போ ப்ரோ தங்கி இந்த ஹோட்டல்கிட்ட நம்ம வந்துட்டோங்க. இப்போ நம்ம வந்து ப்ரோவை பார்க்குறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி நிறைய டிடிஎஃப் ஃபேன்ஸ்லாம் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்குள்ள லார்ஜ் ஓனர்கிட்ட நான் கேட்டப்போ அவங்க 7:00 போல் ப்ரோ வந்து எல்லோரையும் மீட் பண்ண வரதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரோவோட ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் டிடிஎஃப்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக அவங்க ஷவுட் பண்ணிவிட்டு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பற்றின கிளிப்ஸு அப்புறம் ப்ரோ வரும்போது எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஹாப்பினஸோடு அவங்க ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளிப்ஸையும் இப்போ நீங்கள் பாருங்க. வாசன் ப்ரோ கூட நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து செல்ஃபீஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அந்த டைத்தில் வந்து ஒரு ஸ்வீட் மூமெண்ட் நடந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ வரும்போது கேப் போட்டுட்டு வந்திருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு குட்டி பையன் வந்து ப்ரோ உங்கள் கேப்பை கழட்டுங்கன்னு ப்ரோ உடனே அவரோட ஃப்ரீ ஹேரை பார்க்க தான் எல்லோரும் ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு ப்ரோவும் கேப்லாம் கழட்டிட்டு காமிச்சிருந்தாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அந்த டைத்தில் வந்து ஒரு குட்டி பையன் வந்து ப்ரோ உங்களோட கேப்பை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லவும் ப்ரோவும் வந்து அவங்கள்ட்ட கேப்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நிறையா ஸ்வீட் மூமெண்ட்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது தான் ஒரு எதிர்பார்க்காத ஒரு சேட் இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷவுட் பண்ணுறதுனால பப்ளிக் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து திடீர்னு வந்து எல்லோரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ரொம்ப ஒரு சேடான இன்சிடென்ட்ஸாக அந்த ஒரு இடத்துல இருந்துச்சுங்க. ப்ரோ வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும் போது ப்ரோவே வந்து போலீஸ் வந்து உள்ளற போக சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சுங்க. அது ரொம்ப சேடான ஃபீலிங்ஸில் இருந்துச்சு. அது நடந்தது பார்த்திங்களா இப்போ பாருங்களேங்க. அது ஒரு கிளிப்ஸ்லாம் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே போலீஸ் வந்து அடித்தது டிடிஎஃப் ஃபேன்ஸ்லாம். அந்த டைத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி தான் ரீமேக் பண்ணி அந்த டிடிஎஃப் ஃபேன்ஸ்லாம் வந்தாங்கன்னே தெரிலங்க. போலீஸ் இருந்தப்போ ஒருத்தர் கூட அங்கே இல்லைங்க.
போலீஸ் அந்த இடத்த விட்டு நவுந்தோன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் திருப்பி எப்படி இருந்தாங்களோ அதோட டபுள் மடங்கு திருப்பி வந்துட்டாங்க. அந்த டைத்தில் தாங்க நான் ஒரு குட்டி பையனை பார்த்து அவன்கிட்ட பேசும்போது அவன் வந்து ஒரு சேடான ஃபீலிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ இப்போ நான் சைடில் ஆட் பண்ணுறேன், அதை நீங்கள் இப்போ பாருங்கள். இந்த இடத்துல ஏன் நான் இப்போ வீடியோ பாஸ் பண்ணுறேன்னா, ஏன்னா இந்த டைம் தாங்க நான் போய் மேலே போய் ப்ரோவை மீட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட கிஃப்ட்டெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அதோட தான் அவங்க வந்தேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா மேலே நாங்களும் ப்ரோவும் ரூமில் இருந்தப்போ ப்ரோ டிடிஎஃப் ப்ரோ டிடிஎஃப்னு ஒரே சவுண்டுங்க, ப்ரோ வெளியே விண்டோலேருந்து கையை காட்டுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ப்ரோ தான் போலீஸ்லாம் வந்திருந்ததுனால அவங்க வந்து வெளியே வர முடியாததுனால மேலே இருந்து கையை காட்டினப்போ அவங்க ஃபேன்ஸ்லாம் பார்த்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. அந்த ஒரு கிளிப்ஸையும் இதுக்கப்புறம் தாங்க நம்ம அந்த ப்ரோ கூட வ்ளாக் பண்ணியிருந்தோம் அந்த கிளிப்ஸையும் ஆட் பண்ணுறேன் பாருங்கங்க. இங்கிலீஷ்ல வந்து ரோசரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து ப்ரோக்கு வந்து பைக்ல நம்ம வந்து டைப் பண்றதுக்காண்டி நம்ம கொடுத்துருக்கோம். கழுத்துல போடலாம்னாங்க நினைச்சேன், போட்டா மூணு மதத்தோடு ஒட்டுக்கா போடணும், அதனாலதான் வந்து என்ன சரி கழுத்துல வேணாம் வண்டிலயே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. அதனால நம்ம ப்ரோ கொடுத்துருக்கோம். அதனால இப்ப நம்ம வந்து ப்ரோவை மீட் பண்ணதுல வந்து நம்ம ப்ரோ கூட ரொம்ப ஜாலியா இருந்தோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே ப்ரோ, பாய் பாய். டிடிஎஃப் லவ் யூ, லவ் யூ கோர் மிஸ் யூ லாட்ஸ். பார்த்து சேஃபா இருங்க. அன்பு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சாமி கிஃப்ட்.